ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலை தோனி இந்திய அணியில் போட்டியப்போ 6வது 7வது இடத்துல இறங்கி பேட்டிங்கில் வந்து அதிரடியாக விளையாடுவாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் போட்டியில் வந்து தோனி விளையாடுறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காது. அதுவும் கடைசி நேரத்தில் இறங்குறதுனால தோனிக்கு வந்து நிறைய ப்ரெஷரும் டென்ஷனும் இருக்கும். இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி வந்து 4வது இடத்துல இறங்கி பேட்டிங்கில் வந்து ஒவ்வொரு போட்டியிலும் அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க, நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. இது குறித்து தோனி வந்து அவங்களோட கருத்தை பகிர்ந்திருக்காங்க. ரீசெண்டாக மும்பையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து தோனி கலந்துக்கிட்டாங்க. அப்போ இது குறித்து வந்து தோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் வந்து தொடர்ந்து வயசாகிட்டே போயிட்டுருக்கு, அதனால் T20 போட்டியில் நான் பின் வரிசையில் இறங்குறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஐபிஎல் மேட்ச்ல எப்படி நான் 4வது இடத்துல பேட்டிங்ல இறங்கி சூப்பரா விளையாடணும், அதே மாதிரிதான் இனிமே வரக்கூடிய போட்டிகள்ல நான் பேட்டிங்ல வந்து முன் வரிசையில இறங்கி விளையாடணும் அப்படிங்கறத நான் விரும்புறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பதிலாக இந்திய அணியில குட் பினிஷரும் வந்து வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தோனி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.